happy, happy birthday. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்ருக்க மாதிரி சூப்பரான பர்த்டே வீடியோ வந்து எப்போ நம்ம வந்து அலைட் மோஷனை ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபுல் வீடியோ இப்போ தான் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்த்டே வீடியோ எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அலைட் மோஷன் எடிட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்டட். அலைட் மோஷன் அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசர் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் நிறைய பேர் இப்போதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், டச் பண்ணி ஆல் ஓவர் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பீட் மார்க் பேஜர் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணி தான் இருந்தீங்கன்னா ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகாது. ஆடியோ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், டெலகிராம் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டெலகிராம் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக 0:0:0 வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்போம், நம்ம வந்து சேனல் வந்து கொடுத்துருப்போம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், டெலிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் டெலிட் ஆயிரும். இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டு 0:0:0 அந்த டூரேஷன் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நான் சொன்ன டூரேஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு அப்புறம் இமேஜ் ஒரு ஆப்ஷன் போட்டு கொடுத்துருமா, அது பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணி, எனி கலர் உங்களுக்கு ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு லைட் கிரீன் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கப்புறம் பேக் வந்துடுறேன். பேக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் காப்பின்னு ஒரு லேயர் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எடிட் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணால் இதில் வந்து 4 லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் டெக்ஸ்ட் லேயர் இருக்கும், நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் டெக்ஸ்ட் லேயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே எடிட் டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே ஒரு ஏரோ ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வாய்ஸ் ஆல் ஃபான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே 3 ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இம்போர்ட் ஃபான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட் ஃபான் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வந்து ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோ லிங்க் பார்த்தீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து ஃபாண்ட்டை வந்து ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் கீழே வந்து ரவுண்ட் ரெக்டாங்கல் ஒன், அதுக்கப்புறம் ரவுண்ட் ரெக்டாங்கல் ஒன் காப்பின்னு வந்து போட்டு கொடுத்துருவோம். இதை பின்னா இருக்க கலர் தான், வேறு எதுவுமே கிடையாது. கீழே பார்த்தா குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எடிட் குரூப் ஒன்று ஆப்ஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ரெண்டு லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜின் கீழே ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி 4th ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டார் ஆப்ஷன் ஸ்மாலாக கீழே இருக்குமா, கீழே ஒரு ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவங்க இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணி, இப்போ இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகாமல் தான் இருக்கும். அது என்ன பண்ணிங்கன்னா பேக் ஆப்ஷன் இருக்கும், அந்த பேக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்து இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக செட் பண்ண மாதிரி ஃபேஸ் கிளியராக செட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் கரெக்டாக தெரியாமல் செட் பண்ணி தேர்டாக ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஜூமை கம்மி பண்ணியோ அதை பற்றி நீங்கள் செட் பண்ணிக்கோ. கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பேக் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணி பேக் வந்து இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இதில் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜ் இருக்க அந்த இமேஜ் கொண்டு வந்து கடைசியாக எண்டு வரும் நீங்கள் ட்ராக் பண்ணி கரெக்டாக இருந்தால் அந்த மேலே இருக்க லேயருக்கும் இதுக்கும் கீழே ஒரே சேமாக இருக்கணும். அந்த நீங்கள் எடிட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இது இமேஜ் வந்து முடிஞ்சிடும், அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக எண்டு வரும் ட்ராக் பண்ணி அந்த மாதிரி ட்ராக் பண்ணி பேக் வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப்பில் வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் நீங்கள் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குரூப் ஒன் காப்பி டூன்னு ஒரு லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஆ செலக்ட் பண்ணி எடிட் குரூப்பாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எடிட் குரூப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி செகண்ட் ஒரு இமேஜ் போட்டுருப்பா, அதை செலக்ட் பண்ணி கலர் ஃபிளஸ் செலக்ட் பண்ணுங்கள். 4th ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக உங்களுக்கு இந்த லைன் கரெக்டாக செட் ஆயிருக்கான்னு பாருங்கள். எந்த இமேஜ் செட் ஆயிருக்கான்னு பாருங்கள். செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து ஒரு ஃபுல்லாக பேக் வந்துருங்க. பேக் வந்து கரெக்டாக செட் ஆயிருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 7:14 டுரேஷன் வந்துடுது. இப்போ வந்து ரெண்டு லேயருமே பார்த்தா கரெக்டாக அந்த டுரேஷனுக்கு வரி வரணும், அது வரல. அதுக்கு என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எந்த வரையுமே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ண உங்களுக்கு கீ ஃப்ரம் தெரியுது, அது வரைக்கும் வந்து கரெக்டாக எடிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கீழே குரூப் லேயர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோ. ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 7:14 டுரேஷன் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டுரேஷனுக்கு வந்துட்டு நான் வந்து இங்கே மூணு குரூப் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மூணு குரூப்லேயுமே நீங்கள் வந்து இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, வேறு இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு எல்லாம் பிடிச்ச கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் ஃபஸ்ட்டில் ஒரு குரூப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் லேயர் கொடுத்துருப்பேன், அதில் ஹாப்பின்னு போட்டு கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து இதிலே இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இங்கே இந்த கைன் அலைட் மோஷன்லேயே நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணாலே போதும், அதுவே ஆண்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபாண்ட் வேணும்னு நினச்சினா இதிலே உங்களுக்கு நான் இதில் நீங்கள் ஃபாண்ட் வந்து வச்சு நீங்கள் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேலே கலர் ஆப்ஷன் உங்கள் செலக்ட் பண்ணி பிடிச்ச கலர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்குவேன். சேஞ்ச் பண்ணி அதுக்கு வந்து ரெண்டு இமேஜில் இருந்து கொடுத்துப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோ, பின்னாடி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜ் செலக்ட் பண்ணி கலர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணி ஃபோர்த்தா ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இன்னொரு ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்போம். எக்ஸாம் இதே இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுறதுக்கு மேலே ப்ளஸ்ஸாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம். இமேஜ் சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள், கலர் ஃபிளஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோர்த்தா ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி சேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்கு மேலே ப்ளஸ்ஸாக இருக்கும், செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆச்சு, பின்னாடி சேஞ்ச் ஆச்சு, முன்னாடியும் சேஞ்ச் ஆச்சு, பாருங்கள் கரெக்டாக செட் ஆகிடும். இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க, பேக் இன்னும் ஸ்கால் பண்ணிட்டு வாங்க. ஸ்கால் பண்ணி குரூப் டூ இருக்கும், ரெண்டாவது குரூப் வந்து கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டில் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் இல்லை, கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி செகண்டாக ரெண்டு இமேஜ் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், கலர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஃபோர்த்தா ஸ்டார் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து ஆட் பண்ணி இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. சேஞ்ச் பண்ணிக்கப்புறம் பேக் வந்துருங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் வந்து கொடுத்துருப்போம், இதே சேம் தான், சேம் ப்ராசஸ், இதே மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக 9:11 அந்த டுரேஷனுக்கு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டுரேஷனுக்கு வந்துட்டு கீழோட பேசாக்கனா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி செகண்டாக மீடியம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி யார் இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 dots செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபில் காம்பேஷன் இருக்கும், எதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கீழே 3 dots இருக்கும், அதை செலக்ட் பண்ணி சென்டர் அலைன் பண்ணிக்கோ. அதே மாதிரி 3rd ஸ்கேல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோ. கரெக்டாக அஜெண்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணுற ஆப்ஷன் சீதா ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணுற ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்க போஸ்ட்னா கட் பண்ணிடுங்க. திருமணி கீழோட ப்ளஸ் செகண்ட் செகண்டாக மீடியம் உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 dots செலக்ட் பண்ணி ஃபில் காம்பன்சராக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு 3 dots செலக்ட் பண்ணி கரெக்டாக சென்டரில் செட் பண்ணுங்க. ஏர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை ஃபஸ்ட் வந்து ஏர் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கட் பண்ணுற ஆப்ஷன் கட் பண்ணிடுங்க. திருமணி கீழோட ப்ளஸ் செகண்ட் செகண்டாக மீடியம் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள 3 dots செலக்ட் பண்ணி ஃபில் காம்பன்சராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் ஏர் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணுற இமேஜ் கலெக்ஷன்லாம் பார்த்தா டெலகிராமில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எண்டு வரையும் இமேஜ் ஆட் பண்ணிட்டே வாங்க. எண்டு வரையும் இமேஜ் ஆட் பண்ண ஷோ பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்டு வரையும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜில் நம்ம ஷேக் எஃபர்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். பேக் வந்துடுங்க. பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபைல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஒரே ஒரு இமேஜ் தான் கொடுத்துருப்பேன். இந்த எல்லா இமேஜும் இந்த ஒரே ஒரு இமேஜ் தான் யூஸ் எஃபர்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 dots செலக்ட் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக டபுள் புக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். கரெக்டாக அந்த டுரேஷன் வந்துங்க 9:11 அந்த டுரேஷன் வந்துங்க. வந்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 3 dots செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 dots செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், 3 dots செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எண்டு வரைக்கும் இருக்க எல்லா இமேஜுமே இந்த ஒரே எஃபர்ட் மட்டும் தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஒன் டைப்பான எஃபர்ட் மட்டும் தான் நம்ம எல்லா இமேஜுமே பேஸ்ட் பண்ண போகிறோம். எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிருக்கோமோ எல்லா இமேஜுமே இந்த ஒரு டைப்பான எஃபர்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு எந்த வேறு எதுவுமே பேஸ்ட் பண்ண போகிறது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு இமேஜ் தான், இந்த ஒரு எஃபர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இமேஜ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எல்லா இமேஜுமே இந்த ஒரு எஃபர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எண்டு வரையுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 9:11 அந்த ரோஷனுக்கு வந்துருங்க. வந்துட்டு அப்புறம் கீழோட ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி செகண்டாக மீடியம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்
உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ளூ ஷேடோ இமேஜ் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே உள்ள 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி ஒரு ஃபில் காம்பேஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி 3 ரசம் செலக்ட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கீழே கொண்டு வந்து தேர்ட் ஸ்கேல் ஆப்ஷன் சைடில் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 மணிக்கு ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஆஃப் மீடியம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இப்போ ஹாப்பி பர்த்டே வந்து ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். இதோ லிங்க் மேலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பாட்டம் கொண்டு வரமாக கட்டை கீழே கொண்டு வரமாக கீழே அப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதோட சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேர்டா ஸ்கேல் ஆப்ஷன் மாதிரி மட்டும் ஜூம் பண்ணி வாங்க. மெயின் ரோடு ஜூம் பண்ணி கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்கள் சைஸ் வரமாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பேக் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி எண்டுக்கு வந்துங்க. எண்டு வந்து ரெண்டு லேயருமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேடோவும் அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ட்ராக் பண்ணுற ஆப்ஷனும் எண்டு வரையுமே ட்ராக் பண்ணி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்படி ஷேக் அவர் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க 3 லேஸ் வந்து கொடுத்துமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 லேஸ்மே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க லேயர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே காப்பி 3 லேஸ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க பேஸ் 3 லேஸ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் சீசி அது கூட வந்து பார்டர் வந்து ஆட் ஆகும். இன்னும் கொஞ்சம் இமேஜஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இது ஆட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணி எண்டுக்கு வந்துங்க. கரெக்டாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எண்டு வந்து ஆட் பண்ணி கொடுத்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் கீழே ஒரு ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் மீடியம் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து நம்ம பார்ட்டிகல் வீடியோ வந்து கொடுத்துருப்போம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அந்த பார்ட்டிகல் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த பார்ட்டிகல் வீடியோ டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டோட செலக்ட் பண்ணுங்கள். ஃபில் காம்பேஸ்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி பிளெண்டிங் பேசிட்டி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதை ஸ்க்ரீன் லைட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், ஏன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் அதுக்கு பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிரும். பார்த்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பார்ட்டிகல் பார்க்க இன்னும் வீடியோ பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கரெக்டாக எண்டுக்கு வந்துங்க. கரெக்டாக எண்டுக்கு வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், இதாக ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுற ஆப்ஷன். எக்ஸ்ட்ரா இருக்க போஸ்ட்டாக கட் பண்ணி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ நம்ம வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வீடியோ வேறு ஆப்ஷன் இருக்கும், ஏன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃப்ரேம் சப்போர்ட் ஆகும் ஏன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே ஃப்ரேம் ரேட்டுக்கு மேலே ஃபில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே குவாலிட்டி இருக்கும், எதுவுமே ஃபில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும், ஏன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக உங்கள் ஏரியா முடிஞ்ச வரும் சேவ் அண்ட் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் சேவ் ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.